ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ், இது பாருங்க. இது வந்து ஒரு சோனியுடைய ஒரு 5-in-1 பிளேயர் இல்ல 7-in-1 பிளேயர் அப்படின்னு கூட எனக்கு தெரியல. இதை பாருங்க, இது வந்து ஒரு ரியல் குட்டி ஸ்டோரி. நானே எதிர்பார்க்கல, எப்படி நடக்கும், இது எப்படி என் கைக்கு வந்துச்சு, எதனால வந்துச்சு அப்படிங்கறது எனக்கே தெரியல. இந்த ரியல் ஸ்டோரிய நீங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க ஸ்கிப் ஆகாம பார்க்கும்போது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஒரு தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிடுவீங்களேன், ஒரு லீடு கிடைக்கும், எப்படினாலும் நீங்க எடுத்துக்கலாம். ரைட், எப்படின்னு வச்சுக்கீங்கன்னா, இது பாருங்க, இது வந்து ஒரு பழைய காலத்துக்கு மீன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால உள்ள ஒரு செட்டப். அதாவது 5-in-1 இல்ல 7-in-1 பாருங்க. இது பாருங்க, டாப் லோடர், நம்ம கேசட் இருக்கு இல்லையா, நம்ம MP3 கேசட், பழைய கேசட் இருக்கு இல்லையா, அந்த கேசட்டை வந்து நீங்க டாப்ல இதை லோட் பண்ணிக்கலாம். நீங்க MP3யோ இல்ல வந்து கேசட் பிளேயர் MP3 பிளேயரோ இது மூலமா போட்டு நீங்க வந்து இதுக்குள்ள பாருங்க. இதுல வந்து ஒரு ஒரு ப்ரீ ஆம்பிளிஃபியர், ஒரு பவர் ஆம்பிளிஃபியர், 4 பவர் ஆம்பிளிஃபியர் அவுட்புட், அதாவது ஃப்ரண்ட் லெப்ரேட் ரியர் லெப்ரேட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சப்வூஃபர் ப்ரீ அவுட்புட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் அவுட்புட் எடுத்துக்கலாம், கோஆக்சியல் அவுட்புட் எடுத்துக்கலாம், காம்போனன்ட் வீடியோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆடியோ வீடியோ இன்புட், அந்த இன்புட் வழியா இங்க ஒரு டிவி இருக்கு பாத்தீங்களா, இந்த டிவி எல்இடி டிவி, இதுல நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். பிளஸ் பென்டிரைவ் போட்டு இதுல வந்து பிளே பண்ணி பாத்தீங்களா, பென்டிரைவ் போட்டு நீங்க MP3 நீங்க வந்து ஆடியோ பிளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, பழைய காலத்துல நீங்க பாத்திருப்பீங்க 3CD பிளேயர், நீ கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல 3CD பிளேயர். இப்போ ஃப்ரண்ட்ல பாருங்க, இது வந்து 3CD, 3CD போடுவோம் இல்லையா, 3CD போட்டு பிளே பண்ணுவோம்ல, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், அதாவது இப்போ உள்ள கிட்ஸ்க்கு தெரியாது, ஒரு 10-15 இயர்ஸ் பிஃபோர் போனீங்கன்னா எல்லாருக்குமே இதை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா, இதுல இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது வந்து அன்பார்ச்சுனேட்டா ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிருக்குது. ஆக்சுவலி என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் வந்து அவர் வந்து ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபியர் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 1 இயர் வருவார், ஒரு 2-3 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் வருவாரு, வந்துட்டு ஏதாவது வாங்கிட்டு அப்படி போவாரு. அப்போ அவர் என்கிட்ட வாங்கின ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபியர் ஒன்று பால்ட்டு, அதுக்காக வந்து அவர் என்கிட்ட வந்தார். இன்றைக்கு அவரும் அவர் பசங்க ரெண்டு பேரும் வந்தாங்க, வந்துட்டு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபியரை வந்து என்கிட்ட சர்வீஸ் கொடுக்கும் போதே வந்து அவர் ஒரு புலம்பிக்கிட்டே இருந்தார். அதாவது இந்த செட்டை வந்து சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போயிருக்காரு, அவங்க வந்து சரியா வந்து ரிசீவ் பண்ணலையா நினைச்சிடல, போனே பார்த்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எடுத்த உடனே, என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே பசங்களுமே புலம்பிட்டே இருந்தாங்க. நான் வந்து சரி, அப்ப இவங்க என்னமோ இவங்களுக்கும் சர்வீஸ் சென்டருக்கும் சோனி சர்வீஸ் சென்டருக்கும் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சார் என்ன சார் ப்ராப்ளம், என்ன பிரச்சனை கேட்கும் போது, இந்த மாதிரி ஒரு செட்டு சார், நான் சர்வீஸ் சென்டருக்கு போறேன், சரியா ரெஸ்பான்ஸ் கிடைக்கல, பார்த்த உடனே எடுத்த உடனே சரியா இதை பண்ணவே இல்லை, உடனே முடியாது, ஓல்டு இது, அது இல்ல, இது இல்ல, ஸ்பேர் கிடைக்காது, போர்டு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க அப்படின்னா, சரி சார் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க யார்ட்ட கொண்டு வாங்க, இப்ப கையில தானே இருக்கு செட்டு, ஆமா சார் என் கையில வண்டியில இருக்குனாரு, சரி எடுத்துட்டு வாங்க, என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, கொடுத்தீங்கன்னா நான் வந்து பாக்குறேன், பார்த்துட்டு முடிஞ்சா செஞ்சு கொடுக்குறேன், முடியலாம் உங்ககிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு வச்சுக்கீங்களேன். நீங்க வந்து இதை வந்து த்ரோ அவுட் பண்றதுக்கு முன்னாடி கடைசி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சரி சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொண்டு கொடுத்தாரு, வாங்கி வச்சிட்டேன். சரி வாங்கி வச்சுட்டு சரி என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா, போட்டு ஆன் பண்ண உடனே இதுல என்ன வருதுன்னா, மெக்கானிசம் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதாவது மெக்கானிசம் எரர் அப்படின்னா, இதுக்கு இந்த கேசட் பிளேயருக்கு போகக்கூடிய அந்த மெக்கானிசம் இருக்கு இல்லையா, மெக்கானிசம் அது அந்த பெல்ட் அந்த மோட்டார், அதுக்கப்புறம் 3CD பிளேயர் இருக்கு இல்லையா, அதுக்கு வரக்கூடிய மோட்டார் அந்த மெக்கானிசம் எல்லாத்துக்குமே பாருங்க, ஒரு வந்து சென்சார் மூலமா ஒரு SMD IC மூலமா அதை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு போகக்கூடிய வோல்டேஜ் எல்லாமே கொடுக்குறாங்க. அங்க கரெக்டா அந்த செட்டப் கரெக்டா நடக்கலைன்னா இங்க மெக்கானிசம் எரர்னு ஸ்கிரீன்ல வந்துருது. ஸோ இதுதான் பிரச்சனை, அவரோட பிரச்சனை, வெரி சிம்பிள் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. அவங்க பார்த்தாங்களா பார்க்கலையா அப்படின்னு தெரியல. ஸோ நான் வந்து இப்போ அந்த SMD IC மாத்தின உடனே அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இனி அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜா போகணும், அதாவது மெக்கானிசம் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடும். ஸோ அந்த ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஸோ அந்த SMD IC ரிமூவ் பண்ணி வேற ரீப்ளேஸ் பண்ண உடனே அந்த எரர் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்கிரீன் ஸ்டாண்ட் பை மோடுக்கு இப்போ போகாதுன்னு வைங்களா, ஏன்னா அந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் தான் இருந்து அதை சால்வ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தடுத்து 1-2 ப்ராப்ளங்கள் வரும், நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டோரி அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், எப்படி 100% நம்ம இதை வந்து முடிச்சு சாட்டிஸ்ஃபை ஆகி அந்த கஸ்டமருக்கு திருப்தி பண்ணி திருப்தியா நம்ம அதை கொடுத்தோமா கொடுக்கலையா அப்படிங்கறத ஸ்டோரி. ஸோ நடந்த விஷயத்த இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். பாருங்க, ஒரு பழைய காலத்து ஒரு பிளேயர் இது எவ்வளவு காசு போட்டு வாங்கியிருப்பாரு, அவரு கொஞ்ச நாள் அதை என்ஜாய் பண்ணியிருக்காரு, அது அப்படியே வந்து அதை பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு வந்து ஐயோ முடங்கி கிடக்குது, ஏதாவது சரி பண்ணலாம் அப்படி நினைக்கும் போது அங்க நடந்த விஷயத்த என்கிட்ட சொல்றாரு, என்கிட்ட கொண்டு வந்திருக்காரு, நான் அதை பார்த்திருக்கேன், பார்த்த உடனே 1 hourல ஒரு 50% ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது ஃபியூச்சர்ல அப்படிங்கறத ஒரு 2 days இதை கம்ப்ளீட்டா நம்ம சர்வீஸ் பார்த்துட்டு நமக்கு திருப்தியானதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோ போடுவோம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மதுரை ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ்ல அவைலபிலிட்டி இருக்குது. இந்த சேனல் மூலமா நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கும் இதே போல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்கள் ஏதாவது முடங்கி இருந்தால் என் ஞாபகம் வரும்,
இல்லை டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு கிளாரிட்டி தரேன். இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளை இதே போல் ஒரு வீடியோவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.